நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே பேசும்போது கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 109 அறிவிப்புகள் சுகாதாரத்துறையின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட 109 அறிவிப்புகளில் 3 அறிவிப்புகள் இந்த உணவு பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்டவைகள். அந்த 3 அறிவிப்புகளும் கடந்த ஆண்டு முதல் இன்றைக்கு செயலாக்கத்திற்கு வந்து மிக சிறப்பாக எல்லா மாவட்டங்களிலும் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னதைப் போல அந்த 3 அறிவிப்புகளில் ஒன்றாக இன்றைக்கு ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மறுமுறையும் பயன்படுத்தக்கூடாது என்பதாலே அந்த எண்ணெயை மறுசுழற்சியின் மூலம் இன்றைக்கு பயோடீசல், சோப் ஆயில், மெழுகுவத்திகள் போன்றவற்றை தயாரிப்பதற்கு அந்த ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை நாமே கொள்முதல் செய்கிறோம். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளே, தமிழகத்தில் ஓட்டல்களில் அந்த எண்ணெயை கொள்முதல் செய்து அதை மறுசுழற்சி செய்து நான் சொன்ன பயோடீசல், சோப் ஆயில், மெழுகுவத்திகள் போன்றவற்றை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் இந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த ஓராண்டில் மட்டும் 2794 லிட்டர் எண்ணெய் இப்பொழுது கொள்முதல் செய்யப்பட்டு இந்த பணிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேளாண் துறையினரோடு இணைந்து ஆர்கானிக் உணவு பொருட்களின் உற்பத்தி முறைகளை பரிசோதிப்பதும் அவற்றை விற்பனை குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்துவதும், இதற்கு முன்னால் எல்லாம் விவசாயத்தில் முழுமையாக செயற்கை உரங்கள் எதையும் பயன்படுத்துவதில்லை, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எதையும் பயன்படுத்தாமல் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டது. நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்தபோது கிராமங்களில் விவசாயத்திற்கு குறிப்பாக நெல் போன்ற பயிர்கள் பயிரிடப்படுவதற்கு அந்த நிலத்தை பண்படுத்தி இலை தழைகளை எல்லாம் அந்த நிலத்தில் கொட்டி மக்க வைத்து மக்கியதையே உரமாக ஆக்கி அந்த இயற்கை உரத்தை பயன்படுத்தித்தான் அந்த நெல் பயிரிடுதல் என்பது கடந்த காலங்களில் இருந்தது. இப்பொழுது முழுமையாகவே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் என்கின்ற வகையில் ரசாயன உரங்கள் அந்த பயிர்களின் மேல் தெளித்து விரைந்து அந்த பயிர் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்கின்ற வகையில் அவைகள் பயன்படுத்தப்பட தொடங்கினார்கள். அப்படி பயன்படுத்த தொடங்கியதற்கு பிறகு அந்த உணவுப் பொருட்களில் ஏற்படுகிற இரசாயன மாற்றங்கள் உடல் உபாதைக்கு வழிவகுத்தது. எனவே மீண்டும் இந்த ஆர்கானிக் முறைக்கு செல்வது என்பது அண்மை காலங்களில் ஒரு நடைமுறையில் சாத்தியமான ஒன்றாக ஆகியிருக்கிறது. ஒரு 10 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிற ஒரு சிறு விவசாயி கூட 9.5 ஏக்கர் நிலத்தை செயற்கை உரம் போட்டு தயாரிக்கிற நெல் தயாரிப்பதும், அவர் குடும்பத்திற்கும் அவருடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு என்று 1/2 ஏக்கரை ஆர்கானிக் முறையில் தயாரிப்பது என்கின்ற வகையில் ஒரு புதிய நடைமுறைகளை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக நிறைய இடங்களில் ஆர்கானிக்கு பொதுமக்கள் இடையே வரவேற்பு கூடியிருக்கிற காரணத்தினால் ஆர்கானிக் ஸ்டோர் என்று சொன்னாலே நிறைய பேர் இது ஆர்கானிக் முறையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கும் என்று நம்பி கூடுதல் விலை கொடுத்தும் அந்த பொருட்களை வாங்குகிற சூழல் என்பது இருக்கிறது. எனவே ஆர்கானிக் அவசியமான ஒன்று. ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்படுகிற அந்த உணவுப் பொருட்கள் மிக மிக அவசியம், தேவை என்றாலும் கூட அதுவே வேறு விதமான வியாபாரமாகி ஆர்கானிக் என்கின்ற பெயரில் ஏமாற்றும் நடைபெற்று கொண்டிருப்பதை இன்றைக்கு இந்த துறை உணர்ந்திருக்கிறது. எனவேதான் பொதுமக்களுக்கு எது உண்மையான ஆர்கானிக் என்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என்கின்ற வகையில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பும் இன்றைக்கு வேளாண் துறையோடு இணைந்து அந்த அறிவிப்பையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாற்றி கொண்டிருக்கிறது.